தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தங்கத்தின் மீதான மோகம் அப்படிங்கிறது குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கையில் பணம் இருந்தால் போதும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கூட தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. இப்படிப்பட்ட தங்கத்துக்கு பின்னாடி பல வரலாறுகள் சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் எல்டோரா அப்படிங்கிறது. 16 நூற்றாண்டில் ஸ்பானிஷ் அரசுகளுக்கு அடிமையாக இருந்த தென் அமெரிக்க பழங்குடி மக்களால் உச்சரிக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த எல்டோரா. எல்டோரா அப்படிங்கிறதுக்கு தங்கம் கொளிக்கும் இடம், தங்கத்தால் ஆன ராஜா, தங்க மனிதன் அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. அப்படிப்பட்ட எல்டோரா அப்படிங்கிறது இந்தியாவிலையும் கேஜிஎஃப் அப்படிங்கிற இடத்துலையே சொல்லப்படுது. சுமாராக 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பானிஷ் அரசர்களும் சாகசக்காரர்கள், வணிகர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த எல்டோராவை தேடி ஆபத்தான இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. எல்டோராவை கண்டுபிடிக்கிறதே அவங்களோட வாழ்க்கையோட லட்சியமாகவே நினச்சிருக்காங்க. இந்த பேராசை பயணத்தில் எண்ணிலடங்கா உயிர்கள் பலியாயிருக்கு. இதை தவிர ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. தங்கத்தை எடுக்க லட்சக்கணக்கான அப்பாவிகள் அடிமையாக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு எந்தவித ஆரவாரமே இல்லாமல் அமைதியாக காட்சியளிக்குது கேஜிஎஃப். ஆனால் 2000 வருஷங்களுக்கு மேலாக கேஜிஎஃப்லேருந்து தங்கம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இங்கே கிடைக்கிற தங்கத்தை பற்றி கேள்விப்பட்ட பல ஊர்களில் இருந்த ராஜாக்கள் படையெடுக்கிறாங்க. 1004 வருஷத்திலிருந்து சோழர்களோட ஆட்சிக்கு உட்படுது இந்த கோலார் தங்க சுரங்கம். இந்த நவீன வரலாறு 19 நூற்றாண்டில் ஆரம்பமாகுது. 1880 வருஷம் 3 ஜான் டெய்லர் அப்படிங்கிறவர் கோலார் தங்க சுரங்கத்தை கைப்பற்றி ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தோற்றுவிக்கிறாரு. 1902 வருஷமே மின்சாரத்தை கொண்டு வருது இந்த நிறுவனம். தங்கம் எடுப்பது அப்படின்னு உச்சரித்திலிருந்து இந்த சுரங்கத்தில் 30,000 பேருக்கு மேலே வேலைக்கு வைக்கிறாங்க. இங்கிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் எல்லாமே இங்கிலாந்துக்கு அனுப்பப்படுது. அது இங்கிலாந்தில் இருக்க பலரை செல்வம் மிக்கவராக மாற்றுது. அதுக்கப்புறம் 1956 வருஷம் கோலார் தங்க வயல் தேசியமயமாக்கப்பட்டது. அப்போதிலிருந்து சுரங்கம் மூடும் வரைக்கும் 900 டன் தங்கம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது.